திருத்தங்குளம் அருகே தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இயற்கை சாகுபடி மற்றும் பாரம்பரிய நெல் வகைகள் குறித்த உள்மாவட்ட விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே கம்பாபுரத்தில் இயற்கை விவசாயம் செய்து வரும் சிவகுமார் என்பவரின் விவசாய நிலத்தில் அப்பகுதி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்தும் பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் விதைகள் குறித்தும் செயற்கை உரமில்லாமல் இயற்கையாக பயிர் செய்வது குறித்தும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநர் கென்னடி ஜெவக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாரம்பரிய நெல் வகைகள் மற்றும் இயற்கையான காய்கறி விதைகளை பார்வையிட்டார். பின்பு இயற்கை விவசாயி சிவகுமார் தான் செய்து வரும் இயற்கை விவசாயம் குறித்து விளக்கினார். தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் ஆலோசனையின்படி ஒன்றிய திமுக செயலாளர் KR ராயர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநர் கென்னடி ஜெபக்குமார் சிறப்புரையாற்றினார். கம்மாபுரம் உதவி இயக்குநர் சுதமதி, உதவி வேளாண்மை அலுவலர்கள் மகேஸ்வரி, முத்துசாமி, செல்லமுத்து, ரமேஷ், இயற்கை விவசாயி சிவகுமார், திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கலைச்செல்வன் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.